யாமல் கசோக்கி கொலை விவகாரம் இளவரசர் சல்மானின் பலக்கரமாக செயற்பட்ட உதவி பணியாளர் தண்டிக்கப்பட வேண்டும். அமெரிக்கா கோரிக்கை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம். யாமல் கசோக்கி கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சவுதி அரேபியா துருக்கியிலுள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் வைத்து சவுதி அரேபியா அரசாங்கத்தினாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை எழுத்தாளர் யாமல் கசோகியின் கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளவரசர் முகமது பின் சல்மானின் பலக்கரமாக செயற்பட்ட முன்னாள் உதவி பணியாளர் சவுதல் கதானி தண்டிக்கப்பட வேண்டுமென அமெரிக்கா சவுதி அரேபியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. கடந்த அக்டோபர் 2ஆம் திகதி இஸ்தான்புலில் அமைந்துள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்தில் வைத்து ஊடகவியலாளர் யாமல் கசோகி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சவுத் அல் ஹசானின் மீதான நடவடிக்கைகள் அமெரிக்கா கொடும் அழுத்தத்துக்கு எதிராகவே தொடராக ரியாத் செயற்பட்டு வருகின்றது என சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அல் ஹதானி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பலக்கரமாக செயற்பட்டவர். அவர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அரண்மனையின் உத்தியோகபூர்வற்ற ஆலோசகராக செயற்பட்டு வருகின்றார். சவுத் அல் ஹதானி மனசாட்சியுடன் தனது செயற்பாடுகளை முன்னெடுப்பதை எம்மால் அவதானிக்க முடியவில்லை என தன்னை அடையாளம் காட்ட விரும்பாத சிரேஸ்த இராஜாங்க திணைக்கள அதிகாரியொருவர் தெரிவிக்கின்றார். யாமல் கசோக்கி கொலை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் அல் ஹதானி உள்ளிட்ட 17 சவுதி அரேபியா நாட்டவர்கள் மீது அமெரிக்கா குற்றம் சுமத்தியிருந்தது. துருக்கியும் அல் ஹதானியை நாடு கடத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தது. சவுதி அரேபியா மன்னர் சல்மானில் அல் ஹதானி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னரும் சவுதி அரேபியாவின் பட்டத்துக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானின் உத்தியோகப்பட்ட ஆலோசகராக சீர்படுகின்றார் என்பதை சவுதி அரேபியா அதிகாரி ஒருவர் நிரூபித்திருக்கின்றார். இந்த கொலைக்கு தனிப்பட்ட ரீதியில் முகமது பின் சல்மான் மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டுமென அமெரிக்க நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு எதிர்ப்பு நிலையே காணப்படுகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சல்மான் மீது குற்றம் சுமத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் பகிரங்கப்படுத்துவதற்கான காங்கிரசின் இறுதி திகதியை புறக்கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் ஜாமல் கசோகி கொலை விவகாரம் இளவரசர் சல்மானின் பலக்கரமாக செயற்பட்ட உதவி பணியாளர் தண்டிக்கப்பட வேண்டும். அமெரிக்கா கோரிக்கை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம். நன்றி.